கடந்த 10 நாட்களாகவே வனிதா விஜயகுமார் மற்றும் பீட்டர் பால் இவங்க ரெண்டு பேரோட திருமணம் குறித்த பிரச்சனையே மிக பெருசாக வெடிச்சிருந்தது. இந்த நிலையில் பீட்டர் பாலோட முதல் மனைவியான எலிசபெத் ஹெலன் அவர்கள் மீடியா எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்க ஆரம்பித்த உடனே இந்த பிரச்சனையானது மிகப்பெரிய பூகம்பமாகவே மாறிடுச்சு. சோசியல் மீடியாவில் பீட்டர் பாலோட முதல் மனைவி ஹெலனுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஒரு சிலர் வனிதா விஜயகுமாரோட கருத்துக்களுக்கு ஆப்போஸ் பண்ணியும் ஒரு சில செலிபிரிட்டிஸே இது குறித்து கருத்துக்கள் தெரிவித்தப்போ அது மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு. ட்விட்டரில் கிட்டத்தட்ட நேரடி வாக்குவாதமே நடந்திருந்தது. லட்சுமி ராமகிருஷ்ணன், குட்டி பத்மினி போன்ற ஒரு சில செலிபிரிட்டிஸே இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாமல் நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியவே போயிட்டாங்க. அவங்களும் இப்போ இது குறித்து யாருமே பேசுறதில்ல. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்கள் வனிதா விஜயகுமார் குறித்து ஒரு சில கருத்துக்கள் தெரிவித்தப்போ அது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சது. வனிதா விஜயகுமார் அவர்களும் இதுக்கு மிகப்பெரிய பதிலடி வந்து கொடுத்துருந்தாங்க. என்னோட நேமை வச்சு, வெறும் என்னோட பிரச்சனைகள் வச்சு இப்படி பப்ளிசிட்டி தேடுறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களும் நேரடியாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பதிலடி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில சென்னை வடபழனியை சேர்ந்த சூர்யா தேவி எனும் பெண் வனிதா விஜயகுமாரை டார்கெட் பண்ணி ரொம்பவே கொச்சையா தகாத வார்த்தைகளில் பேசி வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. இவங்க தன்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்க 6 வீடியோவுமே வனிதா விஜயகுமாரை டார்கெட் பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச வனிதா விஜயகுமார் அவர்கள் ரொம்பவே கடுப்பாகியிருக்காங்க. போரூர்ல இருக்கக்கூடிய SRMC காவல் நிலையத்துல நேற்று மாலை வனிதா விஜயகுமார் அவர்கள் நேரடியாகவே சென்று இந்த புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையும் அந்த பெண்ணை கூடி சீக்கிரம் கைது செய்வோம் அப்படின்னு நம்பிக்கை கூறியிருக்காங்க. இந்த பெண் ஏற்கனவே 2018 அரஸ்ட் ஆயிருக்காங்க. பிஜேபியின் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரையும் தகாத வார்த்தைகளில் பேசி சோசியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டதுக்காக இவங்களை சைபர் புல்லிங் கேசஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் இப்போ இவங்க மிக விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கப்படுகின்றனர். இந்த நேரத்தில் நிறைய பேர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, என்னதான் கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் இப்படி டைரக்டாக ரொம்ப அசிங்கமாக தகாத வார்த்தைகளை திட்டுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நான் ரோஷத்துல வனிதா விஜயகுமாரை விட 10 times bigger. நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன். நான் அதே விஷயத்தான் உங்ககிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க சத்தமா கத்தி பேசுறது மூலமா என்ன பயப்படுத்திடலாம்னு நினைச்சா அது வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கு தெரியுது நம்ம ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்.